அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்ப்போம், அப்புறம் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒன்றுமே இல்லைன்றது மாதிரி புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஆளுகளை வெட்டிகிட்டு இருந்தோம், இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ அதுக்கு பதில் கம்பெனி தான் வெட்டி இன்னொரு கம்பெனி வாங்குது. ஸோ முத முதல்ல கம்ப்யூட்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சுமேரியன்ஸ் வந்து அந்த அபாகஸ்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் மேஜர் கம்ப்யூட்டிங் இன்வென்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆடு மாடு மேய்ச்சிட்டு இந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கேருந்து நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா வந்து மிஸ்டர் டாவின்சியோட மெக்கானிக்கல் கால்குலேட்டர் வந்துச்சு. அது இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். தென் சார்ல்ஸ் பேபேஸோட டிஃப்ரென்ஷியல் என்ஜின் வந்துச்சு. இது பியூர்லி மெக்கானிக்கல் விஷயமா. இந்த மாதிரி இது ஒன்று வர வர ஆக்சுவலாக அவனோட திங்கிங்கே டோட்டலாக மாறிச்சு. நம்ம மனுஷனோட பேரடைம் ஷிஃப்ட் வந்து மாற்றின விஷயங்கள் இதெல்லாம். இதுக்கு அடுத்து மெயினாக பேரடைம் ஷிஃப்ட் மாற்றினது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து மிஸ்டர் இவர் ஆலன் ட்யூரிங்கும் தாமஸ் ஃப்ளாஸும். ஆலன் ட்யூரிங் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இதில் சாஃப்ட்வேர்னு ஒரு விஷயம் இருக்குது, ஹார்ட்வேர்னு ஒரு விஷயம் இருக்குது, ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கணும் ஹார்ட்வேர் பாடி மாதிரி அப்படின்னு. ஸோ அது அது சொன்னது வந்து ரொம்ப பயங்கரமான ரெவல்யூஷன். அதுலேருந்து வந்து பர்சனல் கம்ப்யூட்டிங் வந்துச்சு. பர்சனல் கம்ப்யூட்டருக்கு அடுத்து நெக்ஸ்ட் மேஜர் ஸ்டெப் பார்த்திங்கன்னா டிம் பெர்னர்ஸ்-லீ கொண்டு வந்த இன்டர்நெட்னு ஒரு விஷயம். இந்த இன்டர்நெட் தான் வந்து இப்போதைக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக்ஸு. இதுதான் வந்து இப்போ வயர் கண்டுபிடிக்குது. அந்த காலத்தில் அது எதுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா, ஒரு யூனிவர்சிட்டி இன்னொரு யூனிவர்சிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஒரு வீடு இன்னொரு வீடு, ஒரு மொபைல் இன்னொரு மொபைல், எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுறது இந்த இன்டர்நெட் தான். ஓகே, இந்த மாதிரி எல்லா பேரடம் ஷிஃப்ட்டுக்கும் முன்னாடி வந்து இப்போ பிஸ்னஸ் ஒரு ரீசனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சோன்னா அதோட மெயின் பிரச்சனைனா வந்து கரண்ட் யார்ட்டையுமே இல்லை. ஸோ என்ன பண்ணார், ஐயோயோ நம்ம கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, வீட்டில் வச்சோம்னா பிரச்சனை வரும், அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, செத்து போயிடுவாங்க அப்படி இப்படின்னு, கரண்ட் ஷாக் அடி செத்து போயிடுவாங்கன்னு ஒரு பயம்லாம் வந்துச்சு. ஸோ வாட் இ டிட், ஹீ ஸ்டார்டட் இஸ் ஓன் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி, இபி. இப்போ நம்ம இபி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இபி ஜென்ரேட் பண்ணாங்க. அதுலேருந்து எடுத்து கரண்ட் எல்லாருக்கும் பில்லு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, இதே மெத்தட் தான் இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு வரப்போகுது, நத்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் இது வந்துனா யூட்டிலிட்டி பில்லிங், யூட்டிலிட்டி பில்லிங் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தேவை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது. இது வந்து கால நமக்கு இப்போ சாதாரண விஷயமா இருக்கும், இல்லை கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தண்ணி, கேஸு, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பில் பண்ணுறீங்களா, அதுதான் யூட்டிலிட்டி பில்டிங். இதே தான் கம்ப்யூட்டருக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கம்ப்யூட்டரில் உங்களுக்கு என்ன தேவை, ப்ராசர் தேவை, ஹார்ட் டிஸ்க் தேவை, இல்லை வேறு ஏதாவது செக்யூரிட்டி விஷயங்கள் தேவை, ஐ மீன் சாஃப்ட்வேர்ஸ் தேவை. இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆன் சுவிட்சை போட்டோன்னே வந்தால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அகெயின் இட்ஸ் அ பேரடைம் ஷிஃப்ட். ஏ, என் வீட்டில் இருக்க கம்ப்யூட்டர்ப்பா, இப்போ நான் நாளைக்கு அஞ்சு கம்ப்யூட்டர் வேணால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு சுவிட்சை போட்டால் அஞ்சு கம்ப்யூட்டர் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம். ஏன்னா எதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வந்து, அந்த காலத்தில் கரண்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, மக்களை வந்து அவங்க வேலையில் ப்ரொடக்டிவாக பண்ண விடுச்சு கரண்ட்டை, அதை பற்றி யோசிக்காமல். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து சுவிட்சை போட்டால் உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீட்டர் போட்டு எடுத்துக்கோங்க. அது எப்படி மீட்டர் போட்டு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர் எங்கே வரும், இன்டர்நெட்டில் நீ எவ்வளோ யூஸ் பண்ணுற, எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுற, இல்லை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறதுல பொறுத்து உனக்கு பில்லை கொடுத்துருவாங்க. யூஸ் பண்ணலன்னா உனக்கு பில்லு வராது. ஸோ இது நல்லா இருக்குல்ல. இப்போ நான் வாங்கி பொருளை போட்டு சும்மா அடைச்சி வைக்கிறத விட நான் யூஸ் பண்ணால் வருதுன்ற மாதிரி இருக்குல்ல. அதுதான் வந்து இப்போ பிஸ்னஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா வந்து சின்ன சின்ன பிஸ்னஸை வந்து அவங்கவுங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை ஈஸியாக அலைன் பண்ணுது. இன்றைக்கி எனக்கு அஞ்சு கம்ப்யூட்டர் வேணால் அஞ்சு மட்டும் வாங்கிக்கிறேன், இன்றைக்கி நைட்டே எனக்கு பத்து கம்ப்யூட்டர் வேணால் ஒரு சுவிட்சை போட்டு விடனா பத்து கம்ப்யூட்டர் ஆயிரும். ஓகே, அந்த மாதிரி ஸ்கேல், இன்ஸ்டன்ட் ஸ்கேல் கொடுக்கறதுக்கு வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஐடியலி இதுக்கு நம்ம பழசில் வந்து பைப், வாட்டர் பைப்போ இல்லை கேஸ் பைப்போ இல்லை இதுவோ வேறு மாதிரி, இதுக்கு இன்டர்நெட் வந்து பயங்கரமாக எனேபிள் பண்ணுது. இன்டர்நெட் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ப்ராசர் வேணும், எவ்வளோ மெமரி வேணும், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும்னு காட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய பில்லை மட்டும் பே பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணுவோன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க ஒரு பெரிய ஆள் வச்சு ஸ்டாக் இன்னமும் இருக்குது, வாங்கி எவ்வளோ வேணுன்றது என்னெல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்ருப்பாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஐடி டிபார்ட்மெண்ட். இப்போ அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டை மெதுவாக ஸ்லோ டவுன் பண்ணி, ட்ரிம் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ இது அகெயின் யாருக்கு மெயினான ஸ்டார்ட் இது அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. ஸோ அவனுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. ஒரு பெரிய கம்பெனியோட விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்கேலபிலிட்டியோ எல்லாமே வந்து இன்ஸ்டன்ஸாக கிடைக்குது, வித் லெஸ் இஷ்யூஸ். ஓகே, ஸோ யூ கேன் கம்பீட் வித் லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் இன் த வேர்ல்ட்.